அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன விஷயம்னா, சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோங்க. மகர ராசிக்காரங்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது ஜென்மத்தில் இதுவரை சஞ்சரித்திருந்த சனி பகவான், அதாவது ஏழையிலேயே ரொம்ப கஷ்டமான பீரியட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி தாங்க. ஒரே சனி பாதச்சனி அப்படின்னு போது சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஜென்ம சனிங்கிறது ஒரு இக்கட்டான பீக் கவர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த உச்ச காலகட்டத்தில் உண்டான கஷ்டங்கள் இன்னுங்க இது வரைக்கும். அந்த கஷ்ட காலகட்டங்கள் எல்லாமே இந்த ஜனவரியிலேருந்து நீங்குதுங்க. அதாவது இந்த சனி பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுக்கு ஏழரையில் 5 வருடம் முடியுது, மீதி 2.5 வருஷம் நடக்க போது அது பாதச்சனி தான். பாதச்சனின் போது முதல்ல தலை, அப்புறம் உடம்பு பகுதி, அப்புறம் தான் பாதத்துக்கு. ஸோ பாதத்துக்கு வரும்போதே பாதி உங்களுக்கு ஒரிசுனா வந்து நீங்கிற மாதிரி ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகர ராசிக்காரனுக்கு ராசி அதிபதியே சனி பகவானால் சனி பகவான் அந்தளவுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு உண்மை. உங்களுக்கு வந்து இப்போ குடும்பஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஏன்னா குடும்ப பாரத்தை அப்போ தானே சுமக்க முடியும் இல்லையா, அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலத்துற விஷயங்கள், அதாவது திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா தூரத்து பெண்ணோ அல்லது தூரத்து வரணோ வந்து அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஈவன் ஒரு சிலருக்குலாம் லவ் மேரேஜும் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு. உங்களுக்கு வந்து பிடித்த வரணே அமையத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் வந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்லாம் பார்க்கும்போது நிறையா இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, பணம் கொடுக்கறது, வாங்கல் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா தேவையில்லாத சிக்கல்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாய் நிதானம் தேவைன்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட தான் செய்யும். அந்த ஒற்றுமை குறையாமல் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், பொறுமையாக இருக்கணும். வாக்கு வந்து கொஞ்சம் வாக்குவாதத்தில் இருக்கணும். ஒரு சொல்லுவாங்க இல்லையா, இது நான் செஞ்சு தரேன் அது பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இந்த வாக்குறுதியெலாம் யார்ட்டுக்கும் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா வந்து நீங்கள் சொன்னதை வந்து செய்ய முடியாத காலகட்டமாகவும் இருக்குது. ஏன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வரதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண விஷயங்களும் அதே மாதிரி கட்டி வாங்காதீங்க கொடுக்காதீங்க ரெண்டுமே வச்சுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏழரை சனியில் இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட இது ஆசைப்படுவாங்களே, விசா வாங்கணும், ஃபாரினில் வந்து பிஆர் எடுக்கணும், இது மாதிரி கனவு கண்டக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் வெளிநாடு யோகம் அதிகமாகவே இப்போ இருக்குங்க. நீங்கள் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெளிநாடு போகலாம், அங்கே போய் படிக்கலாம். ஒரு சிலர் வந்து அங்கேயே செட்டிலான ஆசைப்படுறவங்களுக்கும் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இதை அழகாக பயன்படுத்திக்கோங்க. எல்லாருமே ஏழு சனியில் கெடுதல் தான் நடக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா மகர ராசிக்கு வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன் சனி பகவான், அதனால் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களும் நடக்கும். ஏன்னா பொதுவாக ஜென்ம சனி போனாலே ஒரு 7.5 விட்டா மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். சில விஷயங்கள் தடைகள் தாமதங்கள் ஆகும், ஆனால் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிடும். கொஞ்சம் டிலே ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் விஷயம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞாபக மருந்திலாம் வரும். நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் எழுதி பார்க்கணும் அல்லது வந்து படிங்க. சில ஞாபக சக்தி ஞாபக அந்த திறனை வந்து வளர்த்துக்கொள்வதற்கு எப்படின்றத விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கேளுங்க. அடுத்து வந்து என்ன காரணம்னா கொஞ்சம் சனினாலே கொஞ்சம் மந்தன் மறதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு எல்லாமே தெரியும், ஓவர் கான்ஃபிடென்ஸ்லேயே இருப்பாங்க. அது நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் எழுதி பார்க்குறதுலாம் நல்ல விஷயம், படித்து பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காம போயிடுங்க. இது கொஞ்சம் அக்கறதையாக இருங்க. அப்படின்னா நீங்கள் மெயினாக நிறைய பேர் டாக்டர்ஸ் படிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் மகர ராசிக்காரங்க இப்போ இந்த காலகட்டத்தில் சனி பெயர்ச்சி மூலமா பார்த்திங்கன்னா பல் டாக்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் அவுட் ஆகும். அவங்கவுங்க ஜாதகப்படியும் தொழில்ஸ்தானத்தை பொறுத்து தான் நடக்கும். எல்லாமே டாக்டர் ஆகிடும் சொல்ல முடியாது. அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன கிரகம் தொழில்ஸ்தானத்தில் இருக்கோ அதன்படி தான் அவங்க தொழில் நடக்கும். எல்லாருமே வந்து இரும்பு தொழில் செய்வாங்கன்றது சொல்ல முடியாது. எல்லா மகர ராசிக்காரங்க அவங்க லக்னம் மாறுபடும், ராசிகள் அந்த தசா புத்தி தொழில்ஸ்தானம் மாறும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் வச்சு தான் அவங்களோட தொழில் வந்து நிர்ணயிக்கப்படும் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து நான் சொன்ன விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும். ஹெல்த் வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த பல்லு சொத்த இந்த விஷயங்கள் சொன்னேன், கால்சியம் டெஃபிஷியன்சி சொல்லுவாங்களே அது கம்மியாகும். அதுவும் குறிப்பாக 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மாதவிடாய் கோளாறுலாம் வரதுக்கு அதிகமானவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஹெல்த் பார்த்துக்குங்க. இந்த பேரிச்சம்பழம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா சனினாலே பிளட்டு இதுதான், ஸோ அது கம்மியாகிறதுக்குண்டான வாய்ப்பு, ஹீமோக்ளோபின் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். நீங்கள் கரெக்டான இந்த நமக்கு இப்படி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கேற்றபடி நீங்கள் வாழ்ந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கை வந்து மிக சிறப்பாகவே இருக்குங்க. திருமண விஷயங்கள் எல்லாமே சொல்லிவிட்டு குழந்தை பேர் கூட கிடைக்குங்க நிறைய பேருக்கு. ஸோ வந்து அதுக்கும் நீங்கள் இயற்கை முறையில் டாக்டர் போய் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அதுக்குண்டான பெனிஃபிட்டும் இருக்குங்க. உங்கள் ஜாதகத்திலையும் அது இருந்துச்சுன்னா நிச்சயமாக கிடைக்குங்க குழந்தை விஷயங்கள். நிறைய பேர் வந்து புத்திர தோஷம் வாங்க என்னடா அது இவங்க குழந்தை பிறக்கும் சொல்லிட்டு பிறக்கலன்னு பார்த்தா அந்த தசாபுத்தி வரணும் இல்லை, அதெல்லாம் விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அனுசரித்து தான் ஒரு பலன் நடக்கும். பரிகாரம் என்று பார்க்கும்பொழுது நீங்கள் 7.5 சனி உங்களுக்கு தொடர்ந்து வருவதால் இருக்கிறனால நிச்சயமாக ஒரு முறை நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வரது மிக சிறப்பு. அங்கே ஒரு முறை அர்ச்சனை செய்து வேணா அதுவும் ரொம்ப நல்லது. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் இல்லையா, உத்திராடம் அப்புறம் வந்து திருவோணம் அபிட்டம் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்கவுங்க நட்சத்திரத்தை அன்னைக்கு சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து விட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை அவர்களிடமே திருப்பி கொடுத்துருங்க. இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது வெறும் கையோடு தான் வரணும், ஏன்னா சனி பகவானை கூட்டிகிட்டு வந்துடாதீங்க சரிங்களா. இது பண்ணி பாருங்கள். அப்புறம் எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க. அதுவும் முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை சாப்பாடு வாங்கி கொடுங்க, இது மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள். அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு உதவி செய்யணும்னா கொஞ்சம் டொனேஷன்ஸோ அந்த முதியோர் இல்லத்துக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி நேரில் கூட நீங்கள் போயிட்டு ஒரு வேலை சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு சனி பகவானுடைய பூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். கோயிலுக்கு போயிட்டு வரது நல்லது. நான் சொன்ன விஷயங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ராசிக்கு இந்த 2.5 வருஷமும் மிக சிறப்பாகவே இருக்குங்க. இதே போல் தொடர்ந்து நீங்கள் சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.